வெல்கம் பேக் டு டூ இன் ஓ த பைப் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். வேத வசனத்திலே நாம் இவ்வாறா பார்க்கிறோம். சங்கீதம் 119 சங்கீதத்திலே கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நாமும் கூட ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்குள்ள வீடியோவில் யாத்திராகம் 23:24 வசனத்திலிருந்து 31 வரை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சில வாக்குறுதிகளை இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு பக்கம் நியாயப்பிரமான கற்பனைகளும் சில காரியங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் மோசையின் மூலமாக வாக்குறுதியாகவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்க கடவீர்கள், அப்பொழுது அவர் உங்கள் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று ஒரு காரியத்தை சொல்றாங்க ஏசப்பா. ரெண்டாவது, கர்த்தர் உன்னுடைய தேசத்திலே மலடு காணப்படாது, அதே போல் உன்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்று இப்படி ஒரு மூன்று காரியங்கள் 25:26 நாம் பார்க்க முடியும். இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குறுதிகள், அதாவது ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கீழே நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நீ எனக்கு பயந்து எனக்கு நீ சேவிக்கும் பொழுது நான் உன்னுடைய எதிரியாக இருக்கிறவர்கள், குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு அன்றைய தினம் அணிவகுத்து நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் அவர்களுக்கு ஆண்டவர் சீனாய் மலையிலே இந்த காரியத்தை எல்லாம் மோசையின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறார். அப்பொழுதே ஆண்டவர் 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களுக்கு, நீங்கள் என்னை சேவித்தீர்களானால் உங்களை எந்தெந்த ஜாதியாரை நான் துரத்த வேண்டுமோ துரத்தி உங்களுடைய கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த பகுதியிலே சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் நீங்கள் பாவம் செய்வீர்களானால் அந்த தேசத்துக்கு செல்லும் வாய்ப்பையும் இழந்து விடுவீர்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். குறிப்பாக இந்த பகுதியிலே ஆண்டவர் தெளிவான காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிவிட்டார். ஆனால் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து இங்கே காணப்படுகிற இந்த சீனாய் மலையின் கீழாக காணப்படுகிற 30 லட்சம் ஜனங்களும் கானான் செல்ல முடியாமல் கானானுக்கு செல்லும் நித்திய சுதந்திரத்தை இழந்து விடுகிறார்கள். இங்கே நிற்கிற குறிப்பாக இந்த 23 அதிகாரத்திலே இந்த வாக்குறுதிகள், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக பெறுவீர்கள், நீங்கள் எனக்கு பயந்தால் என்னை சேவித்தால் பெறுவீர்கள் என்று சொன்ன யாரும் கானானுக்கு செல்லவில்லை. யோசுவாவும் காலைப்பும் மாத்திரம்தான் சென்றார்கள். அந்த சந்ததி ஆண்டவர் முழுவதுமாக அழித்து அவர்கள் அறியாத சந்ததியின் பிள்ளைகளை தான் ஆண்டவர் கானான் தேசத்துல, எமோரியர் குடியிருந்த தேசத்துல, பெர்சியர் குடியிருந்த தேசத்துல ஆண்டவர் வைத்தார். ஆண்டவர் ஒவ்வொரு வாக்குறுதிகளை நமக்கு சொல்லும் பொழுதும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். இந்த வாக்குறுதிகளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் என்னை சேவிக்கும் பொழுதுதான் இந்த காரியத்தை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வேன் என்று சொல்கிறார். நாம் ஆண்டவரை சேவிக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். சேவிக்கா இல்லாமல் இருப்போமானால் இன்னும் அதிகமாக சேவிப்போம், ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.